வணக்கம் இந்தியா டென் நியூஸ் செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன் தமிழக மாணவர்களின் நலன் கருதி நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான முன்வடிவை மத்திய உள்துறை அமைச்சரிடம் கவர்னர் கொடுக்க வேண்டும் தமிழக கவர்னர் தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது என மன்னார்குடி அருகே பாராளுமன்ற உறுப்பினர் எம் செல்வராஜ் பேட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மறைந்த முன்னாள் மாநில செயலாளர் பா மாணிக்கம் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள அதங்குடி கிராமத்தில் முப்பதாவது ஆண்டு பேரவை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகை பாராளுமன்ற உறுப்பினர் எம் செல்வராஜ் கலந்து கொண்டு பேசினார் அப்போது தமிழக மாணவர்களுக்கு நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம் அன்று மாலையே குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் அளித்த மனுவை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியுள்ளதாகவும் நீட் தேர்வு குறித்து உள்துறை அமைச்சர்தான் முடிவு எடுக்க வேண்டும் என்ற செய்தியை கூறினார்கள் தொடர்ந்து உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு மூன்று நாட்கள் டெல்லியில்

தமிழக கவர்னர் தமிழக மாணவர்களின் நலம் கருதி நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான முன்வடிவை மத்திய உள்துறை அமைச்சரிடம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார் அதேபோல் தமிழகத்தில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா தாலடி பயிர்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார்